नमस्ते अभुत श्री भगवान नमकरुलिया सत्यम उम्मीदों नम्मुडन अभुत पगर्वर ईरोट्टिलिरुंदु चामुंडीश्वरी एलुवत्ती नालायरं दीक्षे प्रोसेस मुन्पु यारावदु एन्नै पुन्पडुत्तिनाल अंद मनक्कायमानदु पल नाट्कलुक्कु तोडर्ंदु एन्नुल एरिंदुकोंडे इरुक्कुम ஆனால் இப்போது அந்த மனக்காயம் ஏற்படும் போதே என்னால் அதை காண இயல்கிறது. சற்று நேரத்துக்கு பிறகு அது குறித்த ஞாபகங்களோ அல்லது எச்சங்களோ அறவே இல்லை. வாழ்க்கையில் சவால்கள் எழும்போது அவற்றை எவ்வாறு கையாள்வது என்ற விதமான குழப்பத்தில் நான் அறவே இல்லை. அதற்கு பதிலாக என்னால் தெளிவான உறுதியான முடிவுகளை எடுக்க இயல்கின்றது. இந்த முடிவுகள் சரியானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமைந்திருக்கிறது. குழப்பங்கள் அறவே இல்லை என்பதால் எப்பொழுதும் எனக்குள் சக்தி நிறைந்திருக்கின்றது. இதற்கு முன்பு நான் எப்பொழுதும் குற்ற உணர்வில் இருப்பேன். பல்வேறு தருணங்களிலும் என்னை நானே நிந்தித்துக் கொண்டிருப்பேன். சமீப காலமாக என்னால் என்னை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எந்தவித தடையும் இன்றி என்னை நேசிக்கவும் முடிகின்றது. என்னால் மற்றவர்களுடன் தொடர்பு நிலையில் இணைய முடிகிறது. அவர்களின் நிலையை தெளிவாக உணர முடிகிறது. அதனால் மனப்பூர்வமாக அவர்கள் என்னிடம் குறிப்பாக உதவியை கேட்காவிட்டாலும் என்னால் உதவியை நல்க இயல்கின்றது. 74,000 தீட்சை ப்ராசஸ்க்கு முன்பு என்னுடைய உள் உரையாடலினால் நான் வெகுவாக தொந்தரவுக்கு உள்ளாகி வந்தேன். அது என்னுடைய சக்தியை முற்றிலுமாக வீணடித்து என்னை களைப்பிற்கும் சோம்பேறித்தனத்திற்கும் உள்ளாக்கி வந்தது. இப்போது உள் உரையாடல் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வெகுவாக குறைந்து விடுகிறது. அதற்கு பதிலாக அமைதியும் சமநிலையும் ஏற்படுகிறது. மற்றவர்கள் இப்போது என்னை விரும்புகிறார்கள். என்னுடன் இருப்பதை ஆனந்திக்கிறார்கள். இது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை பலரும் என்னிடம் நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீ பரம்ஜோதி கருணை கொண்டு எனக்கு சாட்சிபாவ நிலையை ஆசிர்வதித்திருக்கிறார்கள். எண்ணங்கள் உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் என்னால் காண இயல்கிறது. அவற்றுடன் ஆழ்ந்து போகாது சாட்சியாக என்னால் காண இயல்கிறது. வெவ்வேறு குணாதிசயங்களும் என்னுள் எழுந்து அடங்குவதை என்னால் காண இயல்கிறது. ஸ்ரீ பகவானின் ஞான உபதேசமான தனிநபர் ஒருவர் உள்ளே இல்லை, குணாதிசயங்கள் மட்டுமே எழுந்து அடங்குகின்றன என்பது இப்போது என்னுடைய வாஸ்தவமாக ஆகியிருக்கிறது. நான் உச்சகட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். அது என்னவென்றால் ஸ்ரீ பரம்ஜோதியுடன் ஆழ்ந்த பிரிக்கவே இயலாத ஸ்திரபந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு க்ஷணமும் நான் அவர்களது தெய்வீக இருப்பில் வாழ்கிறேன். என்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் கேட்காவிட்டாலும் கூட அவர்களே கவனித்து வருகிறார்கள். நான் சந்தோஷமாக ஆனந்தமாக காரணமே இல்லாது ஆடிப்பாடி பேரின்ப ஆனந்த நிலையை அனுபவித்து வருகிறேன். என் மீது பொழியப்பட்டிருக்கும் அவர்களது பரம அன்பு மற்றும் கருணைக்கு எனது பிரியாதி பிரிய பரம்ஜோதிக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் மற்றும் அனந்த கோடி நன்றிகள். என்றென்றும் அவர்களது தெய்வீக கமல பொற்பாதங்களில் சரணடைவேன்.